வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் கலை வெல்கம் டு மை சேனல் எல்லாரும் சந்தோஷமாக ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு ப்ளவுஸ் கட்டிங் தான் பார்க்க போகிறோம் முப்பத்தி எட்டு இன்ச் செஸ்ட்டு மெஷர்மெண்ட் இருக்கிற ஒரு ப்ளவுஸை எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் அதுவும் அவங்க கொடுத்துருக்கிற அளவு ப்ளவுஸில் நிறைய ஆல்ட்ரேஷன் என்கிட்ட சொல்லியிருக்காங்க ஸோ அதையெல்லாம் சரி பண்ணி எப்படி நம்ம கட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும் நீங்கள் வீடியோஸ் எல்லாம் பார்த்து யூஸ் பண்ணிக்க முடியும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது இந்த மாதிரியான வீடியோஸ் பிடிக்கும் அவங்களும் இதை பார்த்து யூஸ் பண்ணிக்குவாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வீடியோஸ் பற்றின ஏதாவது கமெண்ட் சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் குயிக்காக வீடியோக்குள்ளே போய் என்னென்ன விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு நான் லைனிங் மெட்டீரியலை அயன் பண்ணி வச்சுருக்கேன் ஆன் ஃபோல்டு பக்கம் வர மாதிரி கரப்பகுதி ஆப்போசிட்டில் இருக்கிற மாதிரி அயன் பண்ணியிருக்கேன் இதுதான் அவங்க கொடுத்துருக்குற அளவு ப்ளவுஸு இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆம்போல் சரியாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் சைடில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லூஸ் லூஸாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ அது என்னென்னு நம்ம கட்டிங்கில் பார்த்துக்கலாம் கரெக்ட் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம் அதே மாதிரி செஸ்ட் ரவுண்டு இந்த ப்ளவுஸில் வந்து பத்தே ஹால் இன்ச்சு இருக்குது பின் இறக்கம் பார்த்திங்கன்னா பன்னெண்டரை இன்ச் இருக்குது இது கூட ஒரு அரை இன்ச்சு அதிகமாக வைக்க சொல்லியிருக்காங்க ஸோ நான் வந்து பதிமூணு இன்ச் வைக்க போகிறேன் மாதிரி பின் கழுத்தினுடைய இறக்கம் பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி பார்க்கும்போது அஞ்சே ஹால் இன்ச் இருக்குது அவங்க ஒரு அரை இன்ச்சு இன்க்ரீஸ் பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ அஞ்சே முக்கால் அது கூட எக்ஸ்ட்ரா ஒரு முக்கால் இன்ச் அதாவது கிட்ட ஒரு கால் இன்ச்சு நம்மளுக்கு தைக்கிறதுக்கு போயிடும் இடுப்பு மடிச்சடிக்கிறதுக்கு ஒரு அரை இன்ச்சு போய்டும் ஸோ எக்ஸ்ட்ரா ஒரு முக்கால் இன்ச்சு ஆட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு கீழே இருக்கிற அந்த பிசிறு எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி நேராக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இடுப்பினுடைய இறக்கம் பார்த்திங்கன்னா பதிமூணு இன்ச்சு சொல்லியிருந்தேன் ஸோ அந்த பதிமூணு இன்ச் கூட ஒரு ஒரு இன்ச் அதிகமாக நம்ம வைக்க போகிறோம் அதாவது பதினாலு இன்ச் வைக்க போகிறோம் மேலே ஷோல்டரை ஜாயின் பண்ணுறதுக்காக ஒரு அரை இன்ச்சு கீழே ஒரு அரை இன்ச்சு கழுத்தினுடைய இறக்கம் வந்து நம்ம அஞ்சே கால் இன்ச்சு கூட ஒரு அஞ்சே அரை இன்ச்சு சேர்த்து அஞ்சே முக்கால் கூட ஒரு முக்கால் இன்ச்சு ஸோ ஆறரை இன்ச்சில் நான் மார்க் பண்ணியிருக்கேன் இப்போ பின் இறக்கத்தையும் நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் பாருங்கள் இதில் வச்சு நம்ம இந்த மாதிரி செக் பண்ணி பார்க்கலாம் நம்ம கழுத்துக்கு தேவையான துணியை விட்டுட்டு மிச்சத்தை பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு இன்ச் இருக்குது அதாவது அரை இன்ச்சு நம்ம எக்ஸ்ட்ரா வச்ச அளவு அரை இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா மடிச்சடிக்கிறதுக்காக ப்ளவுஸில் இருக்கிற ஷோல்டர் பார்த்திங்கன்னா ரெண்டே கால் இன்ச்சும் ஒரு பாயிண்ட்டும் இருக்குது பின் பக்கத்தில் திருப்பி பேக் ஹோலை நான் வந்து அளந்துக்கிறேன் ஷோல்டரில் நம்ம போட்டிருக்கிற அந்த ஸ்டிச்சை ஸ்டிச்சில் இருந்து நான் அழக ஆரம்பிக்கிறேன் ரொம்ப இழுக்காமல் ரொம்ப லூஸாகவும் விடாமல் அளவாக டேப்பை பிடிச்சி இந்த மாதிரி நான் அளந்து பார்க்குறேன் கரெக்டாக அந்த செஸ்ட்டு நம்ம சைடு ஜாயின் பண்ணியிருக்கிற அந்த ஸ்டிச்சு வரைக்கும் பார்த்திங்கன்னா எட்டு இன்ச்சு ஒரு பாயிண்ட் அந்த மாதிரி இருக்குது அவங்க ஆம்போல் வந்து சரியாக இருக்குதுன்னு தான் சொல்லியிருக்காங்க ஆனால் சைடில் மட்டும் லூஸ் அடிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க இடுப்பினுடைய சுற்றளவை நம்ம அளந்துக்கலாம் வீப்பட்டி இல்லைன்னா லூப்பட்டி அதை மட்டும் நம்ம விட்டுறலாம் விட்டுட்டு மிச்ச மிச்சம் இருக்கிற அந்த இருப்பினுடைய சுற்றளவை நல்லா இழுத்து பார்த்து அளந்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இதில் வந்து முப்பத்தி நாலு இன்ச் இருக்குது முப்பத்தி நாலு இன்ச்சு நம்ம எழுதிட்டு முப்பத்தி நாலை நம்ம நாலாக வகுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து எட்டரை இன்ச் கிடைக்கும் அந்த எட்டரை இன்ச் கூட ஒரு ரெண்டரை இன்ச் ஒரு இன்ச் பார்த்திங்கன்னா பேக்கில் டாட் பிடிக்கிறதுக்காக மிச்சம் ஒன்றரை இன்ச்சு உள்ளே நம்ம தையல் விட்டு தைக்கிறதுக்காக இப்போ நம்ம பின் இறக்கத்தை கொஞ்சம் தூரம் தள்ளி மறுபடியும் அதே பதினாலு இன்ச்சை மார்க் பண்ணிக்கலாம் மேலே அந்த ரெண்டு மார்க்கிங்கையும் நம்ம இந்த மாதிரி ஒன்றா ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஷோல்டர் வந்து ஆறு இன்ச் வைக்க போகிறேன் அதாவது பத்து இன்ச் பத்தேகால் இந்த மாதிரி வந்தாலே நம்ம வந்து ஆறு இன்ச் தான் வைப்போம் ஷோல்டர் எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படிங்கிற வீடியோ நான் ஆல்ரெடி போட் போட்டிருக்கேன் நீங்கள் பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள் ப்ளவுஸினுடைய ஷோல்டர் வந்து ரெண்டே கால் கூட ஒரு முக்கால் இன்ச் மட்டும் ஆட் பண்ணி ப்ளவுஸினுடைய ஷோல்டர் வந்து மார்க் பண்ணியிருக்கேன் பேக் நெக்கினுடைய இறக்கத்தை வந்து நம்ம அந்த மார்க் பண்ண மார்க்கிங்கில் இந்த மாதிரி ரவுண்டாக நம்ம வரைஞ்சிக்கலாம் இது பார்த்திங்கன்னா பேக் நெக்கினுடைய இறக்கம் ஏழு ப்ளஸ் வரை ஏழரை இன்ச் இருக்குது ஆம் ஆம்பூல் ரவுண்டை செக் பண்ணுறதுக்காக அஞ்சரை இன்ச்சில் ஒரு மார்க் ஆறு இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிவிட்டு அந்த அஞ்சரை இன்ச் மார்க்கிங்கில் ஃபஸ்ட்டு நம்ம செஸ்ட் ரவுண்டை மார்க் பண்ணிவிட்டு அதுலேயே நம்ம ஆம் ஹோல் ரவுண்டையும் செக் பண்ணி பார்க்கலாம் செஸ்ட் ரவுண்டு பத்தேகால் இன்ச் கூட ஒரு ஒன்றரை இன்ச் எக்ஸ்ட்ரா உள்ளே விட்டு தைக்கிறதுக்காக நான் வந்து ஆட் பண்ணுறேன் இப்போ மேலே வச்சால் அதே ஷோல்டர் மார்க்கிங்கை இதே லைன்லேயும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம் இப்போ நம்மளுக்கு தேவையான அந்த எல் ஷேப்பை நம்ம வந்து வரைஞ்சிக்கலாம் அப்ராக்சிமேட்டாக பாதியாக பிரிச்சுட்டு இந்த மாதிரி நம்ம குடஞ்சி ஆம்ப்கோளுக்கு தேவையான அந்த ஷேப்பை வரைஞ்சிக்கலாம் இதில் நம்மளுடைய ஆம்கோல் ரவுண்டை வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் நம்மளுக்கு வந்து ஆம்போல் ரவுண்டு ப்ளவுஸில் வந்து எட்டு ஒரு பாயிண்ட் இருந்துச்சு இதில் வந்து நம்மளுக்கு ஏழரை ஒரு பாயிண்ட் அந்த மாதிரி கிடச்சாலே நம்மளுக்கு எக்ஸ்பெண்ட் ஆகும்போது அது நம்மளுக்கு தேவையான அளவு கிடச்சிரும் ஆனால் இதில் பார்த்திங்கன்னா எட்டை ஹால் வந்துருச்சு அஞ்சரை மெஷர்மெண்ட்டில் நம்ம செக் பண்ணும்போது எட்டை ஹால் வந்துருச்சு அதனால் ஒரு அரை இன்ச்சு மேலே தூக்கி அஞ்சு இன்ச்சு மார்க்கிங்கில் இதே மாதிரி நான் வரைஞ்சி செக் பண்ணி பார்க்குறேன் இப்படி செக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஏழை முக்கால் தாண்டி வர மாதிரி இருக்குது ஆனால் நம்மளுக்கு அமுல் வந்து எட்டு தான் வரணும் ஸோ நம்மளுக்கு ஏழரை ஒரு பாயிண்ட்டு தான் வேணும் ஸோ அதனால் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நான் வந்து ஏழரை ஒரு பாயிண்ட் இருக்கிற மாதிரி ஒரு கால் இன்ச்சு முன்னாடி செஸ்ட் ரவுண்டை மார்க் பண்ணிக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் அவங்களும் சொல்லியிருந்தாங்க இல்லையா சைடில் வந்து கொஞ்சம் லூஸ் அடிக்கிற மாதிரி இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அந்த ப்ராப்ளத்தையும் நம்ம இதில் வந்து கரெக்ட் பண்ணிட்டோம் ஸோ நம்ம இப்போ வந்து செஸ்ட் ரவுண்டு வந்து பத்து இன்ச்சு தான் நம்ம வச்சுருக்கோம் பத்தே கால் கிடையாது அந்த அளவு ப்ளவுஸில் இருந்ததை விட கால் இன்ச்சு கம்மி பண்ணிட்டோம் சைடு மார்க்கிங்கை ஜாயின் பண்ணிவிட்டு பேக் டாட்டுக்காக நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம் ஒம்போதரை இன்ச் இருந்தது பாதியாக பிரித்து நாலே முக்கால் நாலே முக்கால் வச்சு இந்த மாதிரி நம்ம பேக் டாட்டை மார்க் பண்ணிக்கலாம் இந்த டாட்டினுடைய நீளம் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு மூணே முக்கால் ப்ளஸ் ஒரு அரை அந்த மாதிரி வச்சுருக்கேன் ஃபுல்லாக கட் பண்ணி முடிச்சுட்டு நம்ம நீடில் மார்க் பண்ணிக்கலாம் செஸ்ட் ரவுண்ட்லேயும் நாச் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து கிராஸ் கட் போட போகிறேன் இது லைனிங் ப்ளவுஸு அவங்க அளவு ப்ளவுஸ்லேயும் அவங்க வந்து கிராஸ் கட் தான் பண்ணியிருந்தாங்க ஸோ அதனால் நம்ம வந்து கிராஸ் கட்டிங்கே பண்ணிக்கலாம் ஃபுல் க்ராஸில் நம்ம அந்த பேக் பீஸை மேலே போட்டுட்டு எல்லா மார்க்கிங்கையும் அதே மாதிரி நம்ம காப்பி பண்ணிக்கலாம் முக்கியமாக செஸ்ட் கிட்டே போட்டிருக்கிற அந்த நாச்சை கரெக்டாக மார்க் பண்ணிக்கணும் மற்ற எல்லா மார்க்கிங்கையும் கரெக்டாக நம்ம மார்க் பண்ணிக்கலாம் இதுக்கப்புறமா நம்ம இதை ரிமூவ் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டுக்கு தேவையான அந்த மார்க்கிங் எல்லாத்தையும் நம்ம பண்ண ஆரம்பிக்கலாம் ஃபஸ்ட்டு கிட்ட பார்த்திங்கன்னா ஒரு கால் இன்ச் அளவுக்கு வந்து குடஞ்சிக்கிறேன் குடஞ்சி இந்த மாதிரி வரைஞ்சிட்டு செஸ்ட் ரவுண்டு அந்த இடத்துல அழுத்தமாக போட்டுக்கலாம் ஃப்ரண்ட்டில் பட்டன் பட்டிக்கிட்டே கொடுத்துருக்குற அந்த லைனை வந்து நல்லா டார்க்காக போட்டுட்டு இப்போ நம்ம அளவு ப்ளவுஸில் இருந்து கப்பினுடைய டிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்திங்கன்னா இதில் மூணு இன்ச்சு தான் இருக்குது அவங்க ஆல்ரெடி என்கிட்ட சொல்லியிருந்தாங்க கப்பெல்லாம் முன்னாடி சரியில்லை இறக்கம் சரியாக இருக்குது ஆனால் அந்த டிஸ்டன்ஸ் எல்லாம் ரொம்ப நெருக்கமாக இருக்க மாதிரி இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதை எல்லாத்தையுமே நான் இந்த ப்ளவுஸில் கரெக்ட் பண்ண போகிறேன் ஃப்ரண்ட்டினுடைய ஹைட்டு பார்த்திங்க அப்படின்னா சரியா இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ இதில் இருக்கிற அளவே தான் வைக்க போகிறேன் இதில் பார்த்திங்கன்னா பத்தரை இன்ச் இருக்குது ரொம்பவும் இழுக்காமல் ரொம்பவும் லூஸும் விடாமல் ஏன்னா கட் அப்படிங்கிறதுனால கரெக்டான அளவில் பிடிச்சி பார்த்திங்கன்னா பத்தரை இன்ச் இருக்குது பத்தரை பதிமூன்றரை அந்த மாதிரி நான் வைக்க போகிறேன் ஃப்ரண்ட் நெக்கினுடைய ரவுண்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து அளந்துட்ருக்கேன் அதாவது ஹூக்குப்பட்டியிலேருந்து நான் அளந்து எடுத்துக்கிறேன் ஷோல்டர் வரைக்கும் ஹூக்குப்பட்டியிலேருந்து ஷோல்டர் வரைக்கும் ஏழரை இன்ச் இருக்குது கூட ஒரு முக்கால் இன்ச்சு சேர்த்து எட்டைகாலு இன்ச்சாக நான் வந்து ஃப்ரண்ட் நெக்கினுடைய ரவுண்டை நான் வைக்க போகிறேன் ஃபஸ்ட்டு வந்து முன் உயரம் பத்தரை அப் பாயிண்ட்டு பதிமூன்றரை வந்து முன் உயரம் மார்க் பண்ணிவிட்டு அந்த பதிமூன்றரை மார்க்கிங்கில் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டுக்கலாம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அந்த பதிமூன்றரை இருந்து மேலே ஒரு ஒன்றரை இன்ச் மார்க் பண்ணுறேன் சைடில் பார்த்தீங்கன்னா இடுப்பினுடைய இறக்கத்திலிருந்து மூணு இன்ச் மார்க் பண்ணுறேன் ஏன்னா இது இடுப்பினுடைய இறக்கம் வந்து அவங்க கம்மியாக தான் வச்சிருக்காங்க ஸோ அதனால் மூணு இன்ச் மார்க் பண்ணுறேன் ஃப்ரண்ட் நெக்கினுடைய இறக்கம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஆறரை இன்ச்சில் மார்க் பண்ணி நம்ம வந்து ஷேப் கொடுத்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரண்ட் நெக்கினுடைய ரவுண்டை செக் பண்ணி பார்க்கலாம் எப்படி வருதுன்னு ஸோ அதை பொறுத்து நம்ம ஏத்தணுமா இறக்கணுமாங்கிறத நம்ம முடிவு பண்ணிக்கலாம் முக்கால் இன்ச் ஏழரை கூட ஜாய் சேர்த்து எட்டரை எட்டை ஹால் எட்டரை வந்தால் சரியாக இருக்கும் ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா எட்டை முக்கால் வருது ஸோ அதனால் ஒரு கால் இன்ச் மட்டும் மறுபடியும் நான் மேலே ஏற்றி இந்த மாதிரி வரைஞ்சிக்கிட்டேன் கொஞ்சம் குடஞ்சி வரைஞ்சி வெட்டுனீங்க அப்படின்னா நம்மளுக்கு அந்த ரவுண்டு நெக் வந்து வீண்க்கு மாதிரி ஆகாமல் அந்த ஷேப் வந்து ரவுண்டாக கரெக்டாக கிடைக்கும் ஸோ அதனால் இந்த மாதிரி நான் வரைஞ்சிருக்கேன் கப்பின் கப்பினுடைய டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா நாலே கால் இன்ச்சு மார்க் பண்ணுறேன் அடுத்தது இந்த மார்க்கிங் பார்த்திங்க அப்படின்னா என்னென்னா நம்ம கழுத்தினுடைய அகலம் வச்சோம் இல்லையா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள் இந்த இடத்துல கழுத்தினுடைய அகலம் நம்ம வந்து ரெண்டே முக்கால் கிடச்சிருக்கு ஸோ அது கூட ஒரு கால் இன்ச்சு சேர்த்தி மூணு இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணுறேன் அதுக்கப்புறம் நான் வந்து மெயின் டாட் வந்து ரெண்டரை இன்ச் வைக்க போகிறேன் அதாவது ஒன்னை கால் ப்ளஸ் ஒன்னை கால் ரெண்டரை இன்ச் வைக்க போகிறேன் அந்த மார்க் பண்ணிவிட்டு சைடில் இந்த மார்க்கு ரெண்டையும் ஜாயின் பண்ணிக்கலாம் ஃப்ரண்ட்டில் பட்டன்பட்டி மார்க்கையும் அந்த டாட் மார்க்கையும் ஜாயின் பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம ஆல் எப்படியும் நம்ம கட் பண்ணி முடிச்சுட்டு நம்ம வந்து அந்த மெயின் மெயின்டாட்டை வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது சில அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுவோம் எப்போவுமே ரெகுலராக வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு தெரியும் அதே மாதிரி நம்ம கட் பண்ணும்போது இது கிராஸ் கட் அப்படிங்கிறதுனால ஷோல்டர்கிட்ட பார்த்திங்கன்னா ஒரு காலு இன்ச் இந்த மாதிரி கம்மி பண்ணி வெட்டிக்கோங்க இது வந்து நெக்கினுடைய அந்த லூஸ் வராமல் இருக்கிறதுக்கு த இதாக இருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரண்ட்டில் பட்டன் பெட்டிக்கிட்டையும் ஒரு ஹாஃப் இன்ச்சு எக்ஸ்ட்ரா இந்த மாதிரி வெட்டிக்கோங்க அதே மாதிரி சைடில் ஆம்போளுக்கு கீழே சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம மெயின் டாட்டினுடைய அகலத்தை எவ்வளோ வச்சோமோ அதில் பாதி கால் இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம் அப்படி பண்ணும்போது தான் நம்மளுக்கு டாட்டெல்லாம் பிடிச்சதுக்கப்புறமா நம்ம பட்டியோட ஜாயின் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து அந்த இது வந்து சரியாக வரும் சைட் ஜாயின் பண்ணுறப்போல்லாம் நம்மளுக்கு சரியாக வரும் இப்போவும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம செஸ்ட் ரவுண்டினுடைய அந்த நாச்செல்லாம் கரெக்டாக நம்ம போட்டுக்கணும் அடுத்தது மெயின்டாட்டுக்கு நம்ம அப்பெக்ஸ் பாயிண்டில் நீடில் மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த மார்க்கிங் எல்லாமே நம்மளுக்கு மெயின்டாட்டுக்கு சரியாக தான் இருக்கா அப்படிங்கிறத ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்கலாம் இந்த மாதிரி அந்த டிப்பை அப்பெக்ஸ் பாயிண்ட்டினுடைய இந்த டிப்பை மடித்து இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி இப்படி போட்டுட்டு நம்ம டாட்டினுடைய அகலம் ஒன்னேகால் ப்ளஸ் ஒன்னேகால் ரெண்டரை சொன்னேன் இல்லையா அந்த ஒன்னேகால் இன்ச்சை இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணிவிட்டு அந்த இடத்துலையும் ஒரு நாட்சொன்று போட்டுக்கலாம் சென்டர்லையும் ஒரு நாட்ச் போட்டுக்கோங்க இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு வந்து இந்த இடத்துல ஒரு டிஸ்டன்ஸ் நம்ம வைப்போம் இல்லையா அந்த டிஸ்டன்ஸ் இவங்களுக்கு மூணே கால் இருந்தால் போதும் அதுக்கு அப்போ தான் நம்மளுக்கு பட்டன்பட்டி ஜாயிண்டெல்லாம் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு ரெண்டே முக்கால் மூணு ரெண்டே முக்கால்ந்து மூணு வரை கிடைக்கும் ஸோ எக்ஸ்ட்ரா இருக்கிறத வந்து நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இந்தளவு வச்சாலே அவங்களுக்கு வந்து அந்த கப்பு வந்து போடும்போது கம்ஃபர்டபுளாக பர்ஃபெக்டாக இருக்கும் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பட்டன்பட்டி டாட்டுக்கிட்டேன் அதாவது அப்பெக்ஸ் பாயிண்ட்லேருந்து ஒரு முக்கால் இன்ச் மேலே வர்ற மாதிரி மடிச்சு போட்டு நம்ம இந்த பட்டன் பட்டி டாட்டை வந்து நாச் பண்ணிக்கலாம் நல்லா அமுத்தி பிடிச்சிங்க அப்படின்னா அந்த இடத்துல ஒரு லைன் மாதிரி ஃபார்ம் ஆகும் ஸோ அந்த லைன்லேயே நம்ம அந்த நீடில் மார்க்கை பண்ணிக்கலாம் அப்பெக்ஸ் பாயிண்ட்லேருந்து ஒரு ரெண்டு ரெண்டரை இன்ச் டிஸ்டன்ஸில் இருக்க மாதிரி ரொம்ப நெருக்கமாக பண்ணிட்டிங்கன்னா கப்பு ரொம்ப ஷார்ப்பாகிடும் அதே மாதிரி ஆம்கோல் டாட் பார்த்திங்கன்னா ஆம்கோலை வந்து இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி போட்டு கால் இன்ச் மட்டும் மேட்ச் ஆகி வரணும் கால் இன்ச்சு மட்டும் ஒன்று சேர்ந்து வர மாதிரி பண்ணணும் அதே மாதிரி அப்பெக்ஸ் பாயிண்ட்லேருந்து அது நல்லா ஷார்ப்பாக போய் சேரணும் ஸோ அங்கேயும் ஒரு லைன் ஃபார்ம் ஆகும் அந்த இடத்துலையும் நம்ம நீடில் மார்க் பண்ணி நம்ம ஆம் ஹோல்டாட்டுக்கிட்டேயும் மார்க் பண்ணிக்கலாம் செஸ்ட் ரவுண்டை எழுதிக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்லீவினுடைய லென்த் வந்து ஆறே முக்கால் இன்ச்சு இருக்குது உள்பக்கமாக திருப்பி ஸ்லீவினுடைய ரவுண்டையும் நம்ம அளந்துக்கலாம் உள்பக்கமாக திருப்பி அளக்கும் போது நம்மளுக்கு பர்ஃபெக்டாக ஸ்லீவோட ரவுண்டு அளந்து எடுக்க முடியும் நல்லா அந்த எஜ்ஜில் இருந்து அந்த ஃபஸ்ட்டு ஸ்டிச்சு வரைக்கும் நம்ம அளந்து பார்க்கும்போது ஆரே காலும் ஒரு பாயிண்ட்டும் இருக்குது நான் வந்து ஆறரை இன்ச்சாக நான் வந்து ஸ்லீவ் ரவுண்டை வச்சுக்க போகிறேன் முடிஞ்ச வரைக்கும் ஒட்டு இல்லாமல் ஸ்லீவில் ஒட்டு இல்லாமல் போடுற மாதிரி நான் பார்த்துக்கிறேன் ஸோ ஸ்லீவ் லென்த்து ஆறே முக்கால் கூட ஒரு ஒரு இன்ச்சு ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு ஏழை முக்கால் கிடைக்கும் ஸோ அந்த ஏழை முக்கால் வர்ற மாதிரி நான் கிளாத்தை மடித்து போட்டு அது தகுந்த மாதிரி துணியை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கிறேன் ஸோ நம்மளுக்கு எப்படியோ இந்த ஸ்லீவ் வந்து ஒட்டு இல்லாமல் கிடச்சிரும் தான் நான் நினைக்கிறேன் ஏழை முக்கால் இருந்து ஒரு மூணைகால் இன்ச்சை மைனஸ் பண்ணுறேன் மைனஸ் பண்ணி நம்ம அந்த ஷேப் எடுக்கிறதுக்காக மைனஸ் பண்ணுறேன் அந்த லைனில் பார்த்தீங்கன்னா அந்த மார்க்கிங்கை இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக போட்டுட்டு நம்ம ஆம்கோல் ரவுண்டை வந்து இதில் மார்க் பண்ணிக்கலாம் ஆம்கோல் ரவுண்ட் நம்மளுக்கு எட்டு கிடைக்கும் அதாவது ஃபைனலாக நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஸோ அந்த எட்டை தான் நான் மார்க் பண்ணுறேன் ஸ்லீவ் ரவுண்டு ஆறரையில் ஒரு மார்க் கூட ஒரு ரெண்டு இன்ச் ஆட் பண்ணி எட் எட்டரை இன்ச் ஒரு மார்க்கு இந்த எட்டை கூட ஒன்றரை இன்ச் ரெண்டு இன்ச்சு வந்து நம்மளை உள்ள தையலுக்கு தேவையான அளவு ஸ்லீவை வந்து நல்லா குடஞ்சி இந்த மாதிரி நல்லா ஷேப் கொடுத்து நம்ம வெட்டிக்கலாம் நான் ஃப்ரீ ஹேண்டாக தான் ட்ரா பண்ணுறேன் ஸ்லீவ் எப்படி டீட்டெயிலாக கட் பண்ணணும் அப்படிங்கிற வீடியோ நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன் ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள் ஒன்றே கால் இன்ச் வரைக்கும் நம்ம இந்த ஆம்கோல் ரவுண்டுக்கு க உள்ளே குறைஞ்சி வெட்டுறதுக்கு மூணே கால் இன்ச்சு கம்மி பண்ணுறது வந்து நம்மளுக்கு சரியாக இருக்கும் ஸோ அதனால தான் மூணே கால் இன்ச்சு கம்மி பண்ணியிருக்கேன் ஸ்லீவ் ரெண்டையும் தனித்தனியாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த கால் இன்ச்சுங்கிறது இவங்களுடைய ஆம்போல் ரவுண்டை பொறுத்தும் இவங்களுடைய செஸ்ட் ரவுண்டை பொறுத்தும் நம்மளுக்கு அதிகமாகும் கம்மியாகும் ஸோ அது எப்படி அப்படிங்கிற வீடியோ நான் இன்னொரு நாள் நான் டீட்டெயிலாக நான் போடுறேன் இப்போ ரெண்டு ஸ்லீவையும் தனித்தனியாக பிரித்ததுக்கப்புறமா அப்புறமா நம்ம முன்பகுதியில் குடஞ்சி வெட்டுறதுக்காக ரெண்டு ஸ்லீவையும் தனித்தனியாக ஓப்பன் பண்ணி ஒன்று மேலே ஒன்று இந்த மாதிரி போட்டுட்டு மேலே இந்த ஷோல்டர்னுடைய அந்த சென்டர் இருக்கு இல்லையா ஸ்லீவினுடைய சென்டர் இருக்குல்லையா இல்லையா அந்த இருந்து ஒரு ஒன்றுலேருந்து ஒரு ஒன்னை கால் இன்ச் அளவுக்கு தள்ளி நம்ம வந்து ஒரு அறையிலேருந்து ஒரு முக்கால் இன்ச் அளவுக்கு உள்ளே நம்ம குடஞ்சி வெட்டி எடுத்துக்கலாம் அங்கே குடஞ்சி வெட்டினதுக்கப்புறமா மேலேருந்து கூட லைட்டாக ஒரு ஷேப் கொடுத்து இந்த மாதிரி குறைஞ்சிக்கலாம் குடஞ்சி வெட்டின பகுதி இது தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த இடத்துல ஒரு நாச்சொன்று போட்டுக்கலாம் இது ஸ்டிச் பண்ணும்போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் கன்ஃப்யூஸ் ஆகாமல் இருக்கும் ஸ்லீவ் ரவுண்டையும் நம்ம இதில் எழுதி வச்சுக்கலாம் ஆறரை இன்ச் ஆறரை இன்ச் அந்த மாதிரி நம்ம எழுதிக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா பட்டி நம்ம வெட்டிக்கலாம் எட்டரை இன்ச் கூட ஒரு ரெண்டே கால் இன்ச் ஆட் பண்ணி பத்தே முக்கால் இன்ச்சாக மார்க் பண்ணுறேன் அகலம் பார்த்திங்கன்னா பட்டியினுடைய அகலம் வந்து மூன்றரை இன்ச் மூன்றை இன்ச் அந்த மாதிரி மார்க் பண்ணுறேன் இந்த மூன்று இன்ச் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம பேக் இடுப்பினுடைய இறக்கத்துலேருந்து ஃப்ரண்ட்டை வந்து நம்ம கம்மி பண்ணி வெட்டணும் இல்லையா அந்த இறக்கத்தை தான் நான் மூணு இன்ச் கூட ஒரு அரை இன்ச் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னா இந்த மாதிரி வச்சு பார்த்திங்கன்னா தெரியும் நம்ம மூணு இன்ச் இந்த இடத்துல கம்மி பண்ணி வெட்டணும் ஸோ அந்த மூணு இன்ச்சில் இருந்து ஒரு அரை இன்ச் மட்டும் சேர்த்திருக்கேன் சீம் அலாவென்ஸ்க்காக ஸோ மூன்றை இன்ச் ரெண்டு சைடும் லெஃப்டில் மூன்றை ரைட்டில் மூன்றரை இப்போ நம்ம வைக்கிற இந்த மெஷர்மெண்ட் வந்து மூணைகால இன்ச் வைக்க போகிறோம் அதாவது நம்ம மெ ஃப்ரண்ட்டில் வந்து மெயின்டாட்டுக்கிட்ட நம்ம மெ டாட் பிடிச்சது போக நம்ம பட்டன் பட்டியிலேருந்து இருந்த அந்த டிஸ்டன்ஸ் உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னா இப்போ ஃப்ரண்ட் போர்ஷனில் எடுத்துகிட்டு பாருங்கள் இந்த இடத்துல நம்ம வச்ச அந்த டிஸ்டன்ஸ் தான் நம்ம இங்கே வைக்கிறோம் ஸோ இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணிவிட்டு இதுக்கப்புறமா இந்த பட்டியை நம்ம கட் பண்ணிக்கலாம் கரெக்டாக அந்த பாயிண்ட் வரும்போது ரொம்ப பாயிண்ட்டாக கட் பண்ணாமல் லைட்டாக ஸ்லாண்டிங்காக கட் பண்ணாலே நம்மளுக்கு சரியாக இருக்கும் ஸோ நம்ம பட்டியினுடைய நீளம் எட்டரை கூட ரெண்டே கால் இன்ச்சு சேர்த்தி பத்தே முக்கால் இன்ச்சாக வச்சுருக்கோம் அகலம் வந்து மூன்றரை வச்சுருக்கோம் அந்த கர்வ் கொடுக்குற பகுதி வந்து மூணே கால் இன்ச்சாக வச்சிருக்கோம் பட்டன்பட்டி பகுதியை வந்து நம்ம நாச் போட்டு மார்க் பண்ணிக்கலாம் இப்போ இதை வந்து நம்ம மெயின் கிளாத் மேலே போட்டு மட்டும் வெட்டிக்கலாம் மெயின் கிளாத் பார்த்திங்க அப்படின்னா இது ஒரு காட்டன் மெட்டீரியல் லைனிங் வந்து அவங்ககிட்ட வீட்டில் எக்ஸ்ட்ரா இருந்த ஏதோ ஒரு லைனிங் கிளாத்தை வந்து யூஸ் பண்ணிக்கிறேன்னு கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க ஆனால் இது மேட்ச் இல்லை அப்படின்னாலும் இது வந்து டிரான்ஸ்பரண்டாக வெளியே தெரியாது ஸோ அதனால் இதாகவே அவங்க யூஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க ஸ்லீவில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மெயின் கிளாத்துலேயும் ஒட்டு இல்லை சென்ட்ரலையும் நம்ம நாட்ச் பண்ணிக்கலாம் ஆம்கோள்கிட்டையும் குறைஞ்சி வெட்டின பகுதியிலையும் நம்ம நாட்ச் பண்ணிக்கலாம் அதே மாதிரி பேக் போர்ஷனில் நம்ம வெட்டும்போது அந்த பேக் டாட்டில் இருந்து ஒரு கால் இன்ச்சை கம்மி பண்ணி நான் எப்பவுமே வெட்டுவேன் ரெகுலராக என்னோடய வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு தெரியும் ஏன்னா அப்போ தான் நம்ம பேக் டாட் பிடிச்சிட்டு நம்ம பீஸ் கொடுத்து அடிக்கும்போது நம்மளுக்கு அது வந்து கரெக்டாக ஃபைனலாக நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக கிடைக்கும் ஸோ அதனால தான் நான் வந்து கால் இன்ச் அந்த இடத்துல கம்மி பண்ணி வெட்டிக்கிறேன் சுற்றிலும் எக்ஸ்ட்ரா ஒரு கால் இன்ச் இருக்கிற மாதிரி பார்த்து வெட்டினிங்கன்னா நம்மளுக்கு லைனிங் ஜாயின் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும் நெக்கினுடைய சென்டர் கீழே இடுப்பு பகுதியினுடைய அந்த சென்டரை மார்க் பண்ணிக்கிட்டால் நம்ம ஸ்டிச் பண்ண லைனிங்கை ஜாயின் பண்ணும்போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் ஃப்ரண்டில் எப்படி ஃபுல் க்ராஸ் போட்டு வெட்டினீங்களோ அதே மாதிரி லைனிங் மேலேயும் ஃபுல் கிராஸில் நம்ம வெட்டினோம் அப்படின்னா தான் நம்ம க்ராஸ் போட்டதுக்கு உண்டான எஃபெக்ட் நம்மளுக்கு முழுமையாக கிடைக்கும் ஸோ அதனால் நல்லா ஃபுல் க்ராஸ்லையே வந்து மெயின் கிளாத் மேலேயும் போட்டு வெட்டிக்கோங்க க்ராஸ் மாறிடுச்சு அப்படின்னா நம்ம அந்த அது மாதிரி ஃபினிஷிங் வந்து நல்லா வராது அவங்களுக்கு போடும்போதும் அதை வந்து அவங்க ஃபீல் பண்ணுவாங்க ஸோ நம்ம ஸ்லீவு ஃப்ரண்ட்டு பேக்கெல்லாம் வெட்டியாச்சு வட்டி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எங்கே கிளாத்து மிச்சமாக இருக்கோ அந்த இடத்துல வச்சு நம்ம கட் பண்ணிக்கலாம் இதுலேயே கிளாத் எக்ஸ்ட்ரா இருக்கிறதுனால நம்ம உள்ளேயும் நம்ம இதிலேருந்தே கிளாத்தை வந்து உள்ளேயும் கொடுத்து நம்ம கட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த வீடியோவில் எப்படி நம்ம ஒரு தேர்ட்டி எயிட் இன்ச்சு செஸ்ட் மெஷர்மெண்ட்டு உள்ள ஒரு ப்ளவுஸை எப்படி கட் பண்ணுறதுன்னு நிறைய டிப்ஸோடு பார்த்திங்க வீடியோ பிடிச்சிருந்தனா கண்டிப்பாக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ you fuckers in the best yeah.